சமீப காலமாக கம்ப்யூட்டர் லேப்டாப் இதோட பயன்பாடு ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊரில் இருந்து சென்னைக்கு போகிறீங்க. அப்படி போகும்போது கம்ப்யூட்டரை உங்ககிட்ட எடுத்துகிட்டு போகல. அப்போனா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு திடீர்னு அர்ஜென்சினா உங்களால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது, சரிங்களா? இதை மாதிரி ஒரு சில விஷயங்களை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய கிளவுட் பிளாட்ஃபார்ம் அதாவது ஏடபிள்யூஎஸ் அசூர் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதில் மிகப்பெரிய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்டேஜை மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர். நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அதை எப்படி வாங்கியிருப்பீங்க? 500 GB ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் ரேம் வந்து ஒரு 8 GB இருக்கிற மாதிரியும் வாங்கியிருக்கீங்க. ஒரு 1 இயருக்கு அப்புறம் திடீர்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய கேமிங் சாஃப்ட்வேர் இல்லைனா வந்து ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து ரேம் கம்மியாக இருக்கிறனால ரேமை கூட்டணும்னு நினைக்கிறீங்க. உங்களால் ஃபிசிக்கல் டிவைஸில் மாற்றணும்னா கடைக்கு போகணும், அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் செட் பண்ணணும், சரிங்களா? மேபி அதை சப்போர்ட் பண்ணலாம் பண்ணாமையும் கூட போகலாம். ஆனால் விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் ஹார்ட்வேர் ஸ்கேலபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரேமை கூட்டணும் இல்லைனா வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டைரெக்டாக இதில் என்ன பண்ணிக்கலாம்னா கூட்டிக்கலாம், அப் டு ஒரு லிமிட் இருக்குது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் வச்சுருக்கீங்க, அந்த கம்ப்யூட்டரில் மேபி விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருப்பீங்க இல்லைனா லினக்ஸ் ஓஎஸ் போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சு இல்லைனா அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஓஎஸை எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஓஎஸ் போடணும். ஆனால் ஐஓஎஸ்ங்கிறது மேபி ஆப்பிள் லேப்டாப்பில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், சரிங்களா? மற்ற எல்லாத்துலேயும் சப்போர்ட் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த சினேரியாவில் நீங்கள் என்ன பண்ண முடியும், அர்ஜெண்ட்டாக புதுசாக மேக் கம்ப்யூட்டர் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினில் இப்போது ஐஓஎஸ் அப்படிங்கிற ஒரு அவங்க ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த இமேஜ்னாலும் நீங்கள் லினக்ஸ் தேவைப்பட்டால் லினக்ஸ் இல்லைனா மைக்ரோசாஃப்ட் இல்லைனா வந்துட்டு ஐஓஎஸ் எது வேணாலுமே நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேபி 1 or 2 days அது தேவைப்படுதுன்னா அந்த நாளைக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் அமௌண்ட் கொடுத்து அந்த விர்ச்சுவல் மிஷினை வாங்கிக்கிடலாம். வாங்கிட்டு திரும்ப வேணாங்கும் போது அதை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம், சரிங்களா? அடுத்தது வந்து மல்டிபிள் யூசர்ஸ். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க, இங்கே வீட்டில் உங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த லேப்டாப்பை சென்னையில் உள்ள ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா டிஃபிகல்ட்டிஸ், நீங்கள் மேபி அதை இன்ட்ரானெட்டுக்குள்ளே கொண்டு வரணும், இன்னும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் விர்ச்சுவல் மிஷின்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்குன்னு சொல்லி, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிங்கன்னா சென்னையில் உள்ள ஒரு நபர் வந்து டைரெக்டாக இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு இருக்குதோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் உங்களுக்காக நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். 4வது டிசாஸ்டர் ரிகவரி. சப்போஸ் உங்களுடைய பர்சனல் லேப்டாப்பு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக கடைக்கு கொண்டு போய் அதில் இம்பார்ட்டன்ஸ் ஃபைல்ஸ் இருக்குது, இமேஜஸ் நிறையா இருந்துச்சு, தயவு செய்து ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. மேபி அது பாசிபிளாகவும் இருக்கலாம், இம்பாசிபிளாக கூட போகலாம். ஆனால் விர்ச்சுவல் மிஷின்ஸில் என்னென்னா அதில் டிசாஸ்டர் ரிக்கவரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது பேக்கப் ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் உங்கள் விர்ச்சுவல் மிஷின்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கான ஃபைல்ஸை திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது மெயின் அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. நார்மலான ஃபிசிக்கல் டிவைசஸில் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. டைரெக்டாக உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் மேபி உங்களுடைய ஐபி அட்ரஸை கூட நீங்கள் ட்ராக் பண்ண மாட்டீங்க. யார் ட்ராக் பண்ணியிருக்கா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவும் மானிட்டர் பண்ண மாட்டோம், யார் யூஸ் பண்ணிட்டுருக்கா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் விர்ச்சுவல் மிஷின்ஸில் வந்து கண்டினியூஸ் மானிட்டருங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால சப்போஸ் யாராவது ஒருத்தர் உங்கள் விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கனாலும் அது மானிட்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு அலர்ட் கூட வந்துடும். இதில் வல்னரபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ யாராவது ஒரு ஹேக்கர் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் டைரெக்டாக இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி வந்திருக்கும், சரிங்களா? இதெல்லாம் இதோட அட்வான்டேஜ். இப்படி நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலுமே விர்ச்சுவல் மிஷின்ஸ்லேயுமே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா இது எப்போவுமே ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின்ஸை ஒரு கிளவுடில் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு சர்வரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும், கிளவுட் சர்வரை. இது ஏகப்பட்ட காஸ்ட் ஆகும். ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்று ஏடபிள்யூஎஸ் போவீங்க இல்லைனா அசூர் போவீங்க இல்லைனா கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஒன்று இந்தியாவில் இருக்குதா இல்லைனா சவுத் கொரியாவில் இருக்குதா இல்லைனா வந்து ஜப்பான், எங்கேனாலும் இந்த ஹார்ட்வேர் இருக்கலாம். ஆனால் ஹார்ட்வேரை நம்ம தான் சூஸ் பண்ணணும், அது எங்கே இருக்குது. சப்போஸ் நீங்கள் அந்த ஹார்ட்வேரை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இது சான்ஸே இல்லை, சரிங்களா?
மூணாவது இந்த லெஸ் எஃபிஷியன்சி. இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து எப்போவுமே நெட்ஒர்க் ஆக்டிவ்ல இருக்கணும். ரெண்டாவது ரேம் அதிகமாக தேவைப்படும், இதோட கன்சம்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. இது எப்போவுமே லைவ்ல வச்சிருக்கிறதுனால நம்ம என்னன்னா கொஞ்சம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலையோ அந்த டைமிங்கில் ஷட் டவுன் பண்ணாமல் விட்டுட்டீங்கனாலுமே அதுக்கான காஸ்ட் அவங்க கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா அதை ஷட் டவுன் பண்ணுறது நல்லது, சப்போஸ் தேவையில்லைன்னா அதை டெலிட் பண்ணுறது நல்லது. அப்போனா தான் உங்களுக்கு காஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது இந்த விர்ச்சுவல் மிஷினில் வராது. தேங்க்யூ. இதுதான் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்.